ஸோ ரெண்டாவது எபிசோடில் ஃப்ராகியை கூட்டிகிட்டு நம்ம ஆஷும் நம்ம ஹீரோஸும் போகும்போது நம்ம டீம் ராக்கெட் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அப்போது தான் சிக்கமுறை பார்க்குறாங்க. ஸோ அவர் வந்து லேபில் வந்து இந்த மாதிரி ஃப்ராகியை வந்து குணப்படுத்தும் போது மெஹாவலியூஷன்னா என்ன அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணிக்கிறேன் அப்படின் மாதிரி இன்ட்ரோஸ் யூஸ் பண்ணேன். நம்ம டீம் ராக்கெட் வந்து அங்கேருந்து மெஹாவலியூஷனா நம்மளும் போய் நம்ம கழகத்தை ஏற்படுத்தும் போக நம்ம ஆஷை அவங்கள பார்க்க நாங்கள் தான் டீம் ராக்கெட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஸோ அங்கே உள்ள கார்ச்சாம் அப்படிங்கிற போக்கிமான வந்து ஒரு கழுத்தில் வந்து என்னமோ ஒரு மாதிரி கட்டி இந்த மாதிரி கூட்டு போயிருந்தாங்க. ஸோ அப்போது அது சோப்பு கலரில் ஒரு மாதிரி எரிஞ்சு அது வந்து தண்ணியாக அறியாமல் அந்த பிரிசன்ட் அவருக்கு மேலே போய் எல்லாத்தையுமே அடிச்சுன்னு இருக்குது. ஸோ நம்ம ஆஷ் வந்து அந்த மாதிரி அதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு முயற்சி செய்ய காப்பாற்றிட்டாரு. பட் அந்த சந்தோஷத்தில் நம்ம பிகாச்சு ஓடி வரும்போது கீழே வந்துடுது. ஸோ அதையும் காப்பாற்றி ஆகணும்னா அந்த பிரிசன்ட் அவர் மேலேருந்தே கீழே குதிக்கிறாரு. பிடிச்சிட்டாரு டெக்னிக்கலாக, பட் அங்கே வந்து ஒரு மெகா பிளேசிக்கன் வந்து அவரை பிடிச்சிட்டு நான் இதை ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு மொதல் எபிசோடையே வந்து கண்டினியூஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது அது யாருன்னு நமக்கு சத்தியமாக தெரியல. ஸோ ஜெனினா வந்து இந்த பையனை நான் இங்கேயே பார்த்துருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்ல, நம்ம ஃப்ராகி வந்து இந்த போக்கி பாலையனை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்ல இந்த எபிசோடு சுமூகமாக முடியுது.